Hi friends, welcome back to Totally Happy Channel. என்னோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் work from home videos எடுத்துட்டு வரேன். அதுல வந்து நீங்க என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு, எந்த வகையில வந்து வீட்ல என்ன சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன். இதுக்கு வந்து ஜெனரலா இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் தேவைப்படாது and குவாலிஃபிகேஷனும் எதுவும் தேவைப்படாது. லைக் ஆப்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா Crownet ஆப் இருக்கு, Meesho ஆப் இருக்கு, Glowroad ஆப் இருக்கு. இந்த ஆப்ஸ்ல வந்து just நீங்க டவுன்லோட் பண்ணி செல் பண்ணலாம், இல்லாட்டி சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணலாம். just வீட்ல இருந்தே நீங்க ஈஸியா உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கலாம். இது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு, ஹவுஸ் வைஃப்க்கு, இல்லாட்டி ரிட்டையர்ட் இல்ல யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து இப்போ சில இன்டர்வியூஸ் எடுத்துட்டு வரேன். இவங்கெல்லாம் வந்து ஆண்டர்பிரனியர்ஸ், வீட்ல இருந்தே சும்மா உட்காராம அவங்க வந்து புது ஐடியா ஸ்கில்ஸ் வந்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க வந்து மற்ற பேருக்கும் சொல்லி தராங்க. அண்ட் இதனால அவங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் மற்றவங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறேன். இப்போ வந்து ABCD இந்த ஆல்பபெட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எழுதும் போது வேணா ABCDன்னு எழுதலாம். ஆனா படிக்கும் போது வந்து நீங்க ABCDன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஸ்பெசிபிக் சவுண்ட்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஏக்கு வந்து அ, பிக்கு வந்து ப, சிக்கு வந்து க, டிக்கு வந்து ட. ஸோ இப்படி நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கிளியரா இருக்கும் அண்ட் வேர்ட்ஸ் வந்து நல்லா புரியும் மற்றவங்களுக்கு. ஸோ இந்த டாபிக் பேரு தாங்க ஃபோனெட்டிக்ஸ். ஃபோனெட்டிக்ஸ் வந்து இப்போ பழைய காலத்துல வந்து யாருக்குமே அவ்வளவா நாலேஜ் இல்லை அண்ட் இப்பதான் நிறைய பேருக்கு நாலேஜ் வந்துட்டு இருக்கு. ஃபோனெட்டிக்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நீங்க முறைப்படி கத்துக்கணும். இதை முறைப்படி கத்துக்கிறதுக்கு சில இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து நீங்க கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ் படிக்கணும். நான் வந்து இன்னைக்கு மிஸ்ஸஸ் சத்யா பத்தி சொல்ல போறேன். அவங்க கூட நம்மள மாதிரி ஒரு ஹவுஸ் வைஃப் தான். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் B.Ed பண்ணாங்க. அவங்க பேசிக்கலி BSc மேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சர் அண்ட் அவங்க ஃபேமிலி ஃபுல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அவங்க அப்பா வந்து டீச்சிங்காக ஸ்டேட் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவங்க வந்து B.Ed பண்ணாங்க, அதுக்கப்புறம் மான்சரி கோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில பிரிட்டிஷ் கவுன்சில்ல வந்து ஒரு கோர்ஸ் இருக்குங்க, அதுதாங்க டீச்சிங் நாலேஜ் டெஸ்ட். இது வந்து 14 டேஸ் ஒரு மாடியூல். இது வந்து 2 hours per day and weekly twice ஈவினிங்ஸ்ல கத்து தராங்க. சத்யா வந்து மார்னிங்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஈவினிங்ல தான் இந்த கோர்ஸ் பண்ணாங்க. இந்த கோர்ஸ் வந்து அவங்க படிச்சு முடிச்ச அப்புறம் தான் ஃபோனெட்டிக்ஸ் ஆரம்பிச்சாங்க. இந்த கோர்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து ஃபோனெட்டிக்ஸ். ஸோ அவங்களுக்கு ஃபோனெட்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் அவங்களாவே புதுசா வந்து மாடியூல்ஸ் டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாடியூல்ஸ் என்னதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஆன்லைன் ஃபோனெட்டிக் கிளாஸஸ் இதாங்க சத்யா டிசைன் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேர்ன் ஃபோனெட்டிக்ஸ் வித்தின் 20 டேஸ் அண்ட் ஃப்ரம் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். இது வந்து இவங்க வந்து 5 இயர்ஸ் ஏஜ்லேருந்து லைக் LKG UKG பசங்கள்லேருந்து அடல்ட்ஸ் லைக் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் யார் வேணாலும் இது கற்றுக்கலாம் அண்ட் ஈஸியாக பேசவும் ஆரம்பிக்கலாம். இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்கும்னா A to Z எல்லா லெட்டர்ஸும் வந்து நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லித்தராங்க. லைக் வவல்ஸ், கான்சனன்ஸ், இப்போது ஷார்ட் AEIOU, லாங் AEIOU, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு லெட்டர்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்மும் இருக்கும், லாங் ஃபார்மும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். இது கிளியராக அவங்க சொல்லி தந்துடுறாங்க. இவங்க என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் 20 டேஸ் வந்து இவங்க கிட்ட போனீங்கன்னா போதும் கிளாஸஸ், இங்கே வந்து ஃபோனெட்டிக்ஸ் கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. சத்யா டிசைன் பண்ணிக்கிற செகண்ட் கோர்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது வந்து ஃபார் கிளாஸஸ் 1st standard to 8th standard. ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி பேசணும், லைக் மை செல்ஃப், ஃபீலிங்ஸ், சிச்சுவேஷன்ஸ், டயலாக், வந்து ஸ்லோகன், காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங் எல்லாமே எப்படி பேசணுங்கிறது நிறைய பேர் கற்றுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சொல்லி தந்தாதான் போக போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கலாம் இங்கிலீஷ், ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்லணும், எப்படி அவங்கள பற்றி அவங்க ஃபீலிங்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியதே இல்லை அண்ட் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லி தந்தா அவங்க பயப்படாமல் ஒரு ஸ்பீச் தெரப்பி மாதிரி கூட இது உபயோகப்படும் சொல்றாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஜஸ்ட் 15 டேஸ்ல அவங்க முடிச்சிடுவாங்க அண்ட் ஜஸ்ட் 40 மினிட்ஸ் பர் டே. சத்யா டிசைன் பண்ணியிருக்கிற தேர்ட் கோர்ஸ் வந்து பேசிக் லேர்னிங் ஃபார் கிட்ஸ். இது வந்து அவங்க ப்ரைமரி லெவல்லேருந்து சொல்லித்தராங்க, லைக் UKG to 2nd standard. இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொலைட் வேர்ட்ஸ், குட் ஹேபிட்ஸ், மை ஹாபீஸ், டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ், வீக் டேஸ், மந்த்ஸ், மை செல்ஃப், அனிமல்ஸ், நேஷன்ஸ், கலர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் சொல்லி தராங்க. இது வந்து ஒரு ஏஜ் பிரகாரம் அவங்க வந்து கண்டென்ட்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் பர் டே அண்ட் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 15 டேஸ். ஸோ இது வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கற்றுக்கணும் எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். சத்யா வந்து இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் रेडी पड़ी वजह अगर फ्लैश कार्ड्स इवंगे तनिया फ्लैश कार्ड्स वो डिजाइन पड़ी वजह इं पाती बैग फ्लैग इतना वो एजिल एंड आर वर्ड्स सो इत वर्ड्स वो नहीं प्रोनौंस पड़ो नेक्स्ट पाती कैब लैब डैब इत वो एबिल एंड आर वर्ड्स सो इतना एप्पी प्रोनौंस पड़ो सो इत पिक्चराइजेशनोड़ कुछ पिक्चर्सोड़ पाता मनस ईसिया पदंजिड़ो इतमी नरिया फ्लैश कार्ड्स वो क्रिएट पड़ी वजह இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யார் யார் கோர்ஸ் கத்துக்கறாங்களோ அவங்களுக்கே தந்துடுறாங்க சோ இது வந்து நீங்களா டீச்சரா ஆகி யார்காவது உங்க பசங்களுக்கோ இல்லட்டி வேற யார்காவது டீச்சிங் கோர்ஸ் நீங்க பண்றது கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் அந்த சத்யாவே அவங்களே கிரியேட் பண்ண ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் किड्स पातांगना अवंगलुक्कु रोम्ब ईसिया पुडियुम अंड रोम्ब फन्ना इरुक्कुम लर्न पण्णरदुक्कु अवंगलुक्कु बोर अडिक्कादु इंद क्लासेस वंदु स्कूल मादि अय्यो सोल्लदे सोल्लि तरांगा पिक्चर्स एदुवुम इल्लामा जस्ट लेक्चर मादि कोडुत्ता अवंगलुक्कु रोम्ब बोर अडिक्कुम बट इंद मादि पातांगना अवंगलुक्कु रोम्ब इंटरेस्टिंगा इरुक्कुम अंड रोम्ब पिडिक्कुम पारुंगा எல்லா வேர்ட்ஸும் இங்க கிரியேட் பண்ணி வெச்சிருக்காங்க அதே மாதிரி தான் மை செல்ஃப் சோ சில சீரிஸ் ஆஃப் क्वेश्चंस இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மை ஹாபிஸ் இதுக்கும் சீரிஸ் ஆஃப் क्वेश्चंस இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் கார்டு இவங்க ஒரு புக் மாதிரி தயார் பண்ணி வெச்சிருக்காங்க அண்ட் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக் வந்து இவங்க கவர் பண்ணிட்டே வருவாங்க சோ இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் सो नहीं फोनेटिक्स पता पेसिपींग सो सत्या वो ब्रिटिश काउंसिल और कोर्स पड़ी अगर इंटरेस्टनाले 3 मॉड्यूल्स अंदमारी क्रिएट पड़ी वो पसंद सोली तरांगा इदनाल अवंगलुक्कु ओरु इनकम वरुदु सो नींगा कूड वंदु सत्या मादि वंदु अंद कोर्सेस पन्नी नींगले कूड इंद मारी ओरु टीचर आयिडलाम सत्या एन्ना सोल्रांगना अवंग वंदु पसंगलुक्कु मट्टुम इल्ल सिल पेर यार यार टीचर आगणुम निனைக்கறாங்களோ अवंगलुक्कु कूड सोली तरांगा इदु वंदु अवंगलुक्कु एप्पडी यूस्फुल्ला इरुक्कुमना अवंग वंदु तन्नோட பசங்களுக்கே சொல்லி தரலாம் இன்ட்ரஸ்டிங்கான மெத்தட்ல வந்து நீங்க சொல்லி தரலாம் அண்ட் அவங்க வேற பசங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி சொல்லி தரான்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் கூட அவங்களுக்கு தராங்க சோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து டீச்சரா ஆகலாம் சோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன் நீங்க கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யார் யாருக்கு வந்து ஃபோனடிக்ஸ்ல இங்கிலீஷ் இன்ட்ரஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இது ஷுவரா பார்க்கலாம் சோ என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू